பால்கர் மாவட்டம் வசாய் கிழக்கில் உள்ள பிரதாப்காத் குடியிருப்பில் வசித்து வருபவர் தான் பாவிசியா. இவரது மனைவிதான் குயின்சியா, வயது 28. இவர்களுக்கு 4 வயதில் இரட்டை குழந்தைகள் உள்ளன. இவர்களது சொந்த ஊர் அசாம் மாநிலம் ஆகும். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் நள்ளிரவு பாவிசியாவின் வீட்டிலிருந்து ஜன்னல் வழியாக பாத்திரங்கள் வெளியே வந்து விழுந்தன. மேலும் வீட்டுக்குள் இருந்து பயங்கரமான அரல் சத்தமும் கேட்டது. இதனால் சந்தேகமடைந்த குடியிருப்பு வாசிகள் போலீசாருக்கு உடனடியாக தகவலும் கொடுத்தனர். இதையடுத்து போலீசார் விரைந்து சென்று பார்த்தபோது பாவிசியாவின் வீடு போர்க்களம் போல காட்சியளித்தது. பொருட்கள் எல்லாமே அங்கும் இங்குமாக சிதறியும் கிடந்தன. 2 குழந்தைகளுமே கதறி அழுது கொண்டிருந்தன. தலை உடலில் காயங்களுடன், கண்ணில் மிளகாய் பொடியுடன் பாவிசியா கழிவறையில் வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய மனைவியான குயின்சியாவும் வாலிபர் ஒருவரும் சலனமின்றி வீட்டின் சோபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். இதையடுத்து போலீசார் உடனடியாக பாவிசியாவை மீட்டு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் குயின்சியா மற்றும் அவருடன் இருந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். இதில் தெரிய வந்த பரபரப்பான தகவல் என்னவென்றால், பாவிசியா முதலில் நைகாவ் என்ற பகுதியில் தான் வசித்து வந்துள்ளார். அப்போது பாவிஷியாவின் மனைவியான குயின்சியாவுக்கும் அதே பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் மெஹந்தி போடும் வாலிபரான சத்வீர், வயது 24 என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கமானது நாளடைவிற்குள் இவர்களுக்குள் காதலாகவும் மாறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாவிஷியா மனைவியுடன் வசாய்க்கு குடியேறி உள்ளார். இந்நிலையில்தான் அவருடைய கள்ளக்காதலான சத்வீரும் அதே கட்டிடத்தில் குடியேறியுள்ளார். இதனால் கணவனான பாவிஷியா குயின்சியா இடையே பிரச்சனையும் பூதாகரமானது. இதில் பாவிஷியா தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவியை அடித்து உதைத்து துன்புறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தன்று அவர் மனைவியை அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இரவு அவர் தூங்கியவுடன் குயின்சியா கள்ளக்காதலான சத்வீருக்கு தகவல் கொடுத்து உள்ளார். அவர் வீட்டுக்கு வந்தவுடனே 2 பேருமே சேர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பாவிஷியாவை உள்ளாளிகளுடன் கட்டி போட்டுள்ளனர். பின்னர் கொதிக்கும் எண்ணெயை அவர் மீதும் ஊற்றியுள்ளனர். மேலும் மிளகாய்த்தூளை எடுத்து முகத்திலும் போட்டுள்ளனர். இதனால் வலி தாங்க முடியாமல் பாவிஷியா அலறி உள்ளார். இதையடுத்து 2 பேருமே சுத்தியலால் பாவிஷியாவின் தலையில் ஓங்கி ஓங்கி அடித்துள்ளனர். எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என நினைத்த அவர் வீட்டில் இருந்த பாத்திரங்களை எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே வீசியுள்ளார். இதையடுத்து குயின்சியா கள்ளக்காதலுடன் சேர்ந்து பாவிஷியாவை கழிவறையில் வைத்து பூட்டியுள்ளார். எனினும் அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலில் போலீசார் விரைந்து சென்று பாவிஷியாவை மீட்டும் உள்ளனர். இந்த தகவல் அனைத்துமே போலீசாரின் விசாரணையில் தான் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் கணவரை கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொல்ல முயன்ற குயின்சியா மற்றும் அவரது கள்ளக்காதலான சத்வீரை கைதும் செய்தனர். தற்போது பாவிஷியா உயிருக்கு ஆபத்தான நிலையில் மும்பை JJ ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.